என் பேர் வந்து வீரமணிண்ணா. சார் என் பேர் வந்து வீரமணிண்ணா. ஓகே. என் நம்பர் வந்து 87 60 52 05 75. ஓகே சொல்லுண்ணா. சார் உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க சார். அதான் 87. ஓகே 60. ஓகே 52. சொல்லுங்க. 05. சொல்லுங்க சார். 75. ஓகே சார். தகவல் கொடுத்தது மிக்க நன்றி சார். ஏர்டெல் சம்பந்தமா என்ன தகவல் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். காலையில ஒரு 7 ரூபா பூச்சிங்க. ஓகே சார். ஏன் பூச்சின்னு கேட்டுக்கு இனிமேரி பாட்டு போறதுக்கு நீங்க கேட்டு போன் பண்ணி போட்டக்கா இனிமேரி பாட்டு வருங்க அதனால வச்சுக்கிறீங்க. சரி அதை கட் பண்ணுங்க. நான் ஒரு நம்பர் தரேங்க அது பண்ணுங்க கட் ஆயிடும் சொன்னாங்க. சரின்னு கொடுத்தாங்க. நானும் போன் பண்ண கட் ஆச்சு. காலில 7 ரூபா பிடிச்சாங்களா? நான் 5 ரூபா இப்ப மதியமா போட்டேன் ஒரு 11 மணிக்கா. அது கால் மதியத்திலிருந்து செக் பண்ணி வந்துனே இருந்து பிடிச்சாங்களா பிடிக்கலையா பிடிச்சாங்களா பிடிக்கலாம் ஏன் பிடிக்கிறாங்கட்டு. ஹலோ சொல்லுங்க சார். இப்ப பாக்குறேன் 5 ரூபாய காணும். 5 ரூபா 34 பைசா இருந்து இப்ப 34 பைசா தான் இருக்குது. 5 ரூபா காணும். ஏன் ஏத்தீங்க? சும்மா வெறுப்பாலாம் ஏத்தாதீங்க. காலிலே திருப்பி காண போடுது ஆனால் அனுப்ப முடியாதுங்க. சரி அதை கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டாங்க. இப்ப 5 ரூபா ஏன் தாக்கா இருக்குது? ஊட்டை எங்க அம்மா கேய கேக்குறாங்க. போன் பண்ணி காலையில 20 ரூபா முன்னாடி என்னடா பண்ணிட்டு யாருக்கும் போனும் பண்ணல காய்ச்சல் கடன்ட்டு கேய கேக்குறாங்க. கஸ்டமர் சப்போர்ட் இல்லாம நாங்க எந்த ஒரு சர்வீஸும் ஆக்டிவேட் பண்ண மாட்டோம். சத்தியமா மதியம் ஒரு பையன் தான் எனக்கு பண்ணானே கண்டி சிம் ரெண்டுக்கு வேற யாரும் ஒண்ணும் பண்ணல எனக்கு. அந்த பாட்டு வச்சிருந்தா எனக்கு தெரியும் ஒரு நாளும் உணவு மிரவாதுன்னு அந்த பாட்டு வரும் சிம் ரெண்டுக்கு. அது வரவே இல்லை. நீங்க மட்டும் காய்ச்சி எடுத்துட்டு என்ன தான் காய்ச்சி விடுனாலும் விட மாட்டீங்க. அதை கட் பண்ணாலும் கட் பண்ண மாட்டீங்க. காலைல தானே கட் பண்ண போன் பண்ணியா ஒழுங்குமுறையே? இப்ப 5 ரூபா வரணும் காலைல விட்டு ஒரு 7 ரூபா அது போனா போட்டோம். எனக்கு இப்ப 5 ரூபா வந்தா அவனு சொல்லிட்டான். 5 ரூபா சார் உங்க கஷ்டம் புரியுது சார். நீங்க வந்து ஆக்டிவேஷன் பண்ணதால தான் பேலன்ஸ் எடுத்துக்கறோம். சத்தியமா பண்ணணும். ஏன்னா ஹலோ சொல்லுங்க. சத்தியமா பண்ணணும். என் காய்ச்சி ஒண்ணு ஏன்னா சார் பேலன்ஸ் திரும்ப வரதுக்கான ஆப்ஷன் எனக்கு தெரியாது. நான் எதுவும் பண்ணலண்ணா. ஏன்னா இப்பன்னா என் காய்ச்சி ஒண்ணா? ஏன்னா இத்தோட சிம்மு ரெண்டுக்கு நான் காய்ச்சி கூட போட மாட்டேன். அது மட்டும் ஒண்ணா அக்காண்ட பேச்சு கூட காய்ச்சி ஆகி கேட்டுறேன். முதல்ல ஒரு 7 ரூபாய் இப்போ ஒரு 5 ரூபா மொத்தம் 22 ரூபாய் யாருண்ணா? யார் தாக்கா இருக்குத்தியா? ஏ கொளுத்தி வேலை கஷ்டப்பட்டு கொளுத்தி வேலை செஞ்சு நான் கூட்ட கூத்தி எப்படின்னா 20 ரூபா 30 ரூபா வாங்கி ரீசார்ஜ் பண்ண போட்ட உடனே ஏத்துக்கிறீங்க. கேட்டாக்கா இதுங்குள்ள ஆக்டிவேஷன் ஆகிட்டு கிக்கிட்டுக்குச்சு ஆகிது. நீங்க நான் எதனா பண்ண நான் உங்க செல்லுல ஒரு போன் கூட வராது. அதுமாரி காலைல சொல்லிட்டான் எனக்கு உங்க சைட்ல இருந்து அந்த போன் வரக்கூடாதுன்னு. சரிப்பா வராதுப்பான்னு சொல்லிட்டாங்க. அவங்க மெசேஜ் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப போன் வரலன்னு சொல்ற நீ வந்துக்கிட்டீன்றா? உங்களுக்கு போனும் வராது எஸ்எம்எஸும் வராது சொன்னீங்க. அது வந்து 7 நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. எனக்கு ஆகலண்ணா. நான் போனே வரலண்ணா. எனக்கு ஒண்ணு கூட வரலண்ணா. சார் உங்களுக்கு எங்க சைட்ல இருந்து ஆக்டிவேஷன் பண்ணிருக்கீங்க. எனக்கு எந்த போனும் வரல. நான் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுவேன்?
மறுபடியும் உங்க கஷ்டம் புரியுது சார். ஓகேங்களா, உங்க கஷ்டம் புரிஞ்சுதான் நம்ம பேசுறோம். ஓகேங்களா, எனக்கு போன் வரலன்ற அப்புறம் ஆக்டிவேஷன் பண்ணினா கேன பையனா நானே? நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிருக்கீங்க. நான் ஆக்டிவேஷன் பண்ணல. அப்ப என்ன பண்ணலாம் சொல்றீங்க சொல்லுங்க. எனக்கு 5 ரூபாய் வந்தாவணும். இப்ப 15 ரூபாய் வரணும் சொல்றீங்க? ஆமா சார். சார் உங்களுக்கு ஆனா நாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துருவோம். ஓகேங்களா, இல்ல உயிரை ஏறிட்டு போன கூட நான் அவர் கையில் பேசிக்கிறேன். நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எடுக்கிறேன். கம்ப்ளைண்ட் எடுத்தா உங்களுக்கு 48 மணி நேரத்துல பேலன்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா, 48 மணி நேரம் மேலே இருக்க முடியாது. எனக்கு சீக்கிரமா அனுப்பி வேணும். நீங்க ஒரு டெத் ஒன்னு போன் பண்ணி சொல்லணும். உங்களுக்கு 48 மணி நேரத்துல உங்களுக்கு கம்ப்ளைண்ட். இப்போ ஒரு டெத் நான் போன் பண்ணி சொல்லணும்ன்ற 48 மணி நேரம்ன்ற. அதுக்கு நம்ம என்ன சார் பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுனா. சரி இருந்து போன் பண்ணி சொல்லலாம் தான் வச்சிருந்தேன். சரி இம்மா நேரம் சிம் ஒன்னுல போட்டு சொல்லியிருந்தான். சரி ரெண்டுல போடுவோம்னா காசே இல்லைன்னு சொல்லிட்டு 34 பைசா தான் இது உங்க பேலன்ஸ் இல்ல ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு தெரியுது இல்ல. ஏன் கேட்கறீங்க? ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சத்தியமே காச்சு முன்ன வெறுப்பால ஏத்தான? ஹலோ கூட இல்ல அதுக்குள்ள காசு எடுத்துட்டீங்க. காசு என் காசு ஓடுறதுக்கு மட்டும் 48 நேரம் ஆகுமா? இது வரைக்கும் ஒரு கால் பண்ணி பேசினதுக்காண்டி கஸ்டமருக்கு போன் பண்ணி எதுவும் கேட்டதே கிடையாது. காலையில பண்ண இப்ப பண்ண இந்த 2 நாளா தான் தொல்ல. போட்டுங்க ஏன் 5 ரூபாய் வரலன்னு வச்சுக்கான். அப்புறம் ஊரே ஏறிதான் போன குத்துனா பேர சொல்லுவான். சொல்லிட்டான் 42 மணி நேரத்துல வரும். ஓகேங்களா, அம்மா நேரம் வேணா கொஞ்சம் சீக்கிரமா அனுப்புங்க. எம்ப நிலைமை புரிஞ்சுங்க. ஓகே சார். இதை தவிர வேற ஏதாவது வேணுமா? வேற எதுவும் வேணா. இனிமேல் அவன் சொல்லிட்டான் இதோட போன மெசேஜ் கிச்சு என்ன வந்துன்னு வச்சுக்கான். இந்த சிம்ம அப்படியே கட்டி வச்சு 4 நிலையில வெட்டிடுவான் அப்படியே. ஓகே, ஏதாவது வேற ஏதாவது தகவல் தேவைப்படுதுங்க? வேற எதுவும் வேணா. நீ வை, உனக்கு மாதிரியே சீக்கிரமா என் காய்ச்சி வரணும். Thank you for calling us. Have a nice day. அதெல்லாம் இன்னும் வாங்க போனா. ஓகே ஓகே.